இன்றைய எபிசோடில் ஈஸ்வர் ஏன் நிலாவை வெளியில் அன்பவேனா என சொல்லுறா என கேட்கிறார் வெளியில் நிறைய கொசு இருக்கு இப்போ இருக்கிற நிலைமையில நிறைய வியாதி வருவதாக சொல்லி சமாளிக்கிறார் ஈஸ்வரிக்கு குழப்பம் ஏற்பட சரி என கோயிலுக்கு அமிர்தாவை கூப்பிடுகிறார் ஆனால் இல்லை அமிர்தா வீட்டிலேயே இருக்கட்டும் அத்த நிலாவுக்கு சாப்பாடு பார்க்கணும் ஜெனிக்கும் வேணும் என்கிறார் இதையடுத்து அமிர்தாவை வீட்டிலேயே இனிதான் ஜாக்கிரதையா நீ பார்க்கணும் என கூறுகிறார் பாக்கியா இதனால் அமிர்தாவுக்கே குழப்பம் ஏற்படுகிறது இதையடுத்து பாக்கியாவும் ஈஸ்வரின் கோயிலுக்கு கிளம்பி செல்கின்றனர் ஹோட்டலில் தன் நண்பர் சதீஷுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் கோபி பிசினஸ்ல எல்லாம் பெரிய நஷ்டம் ஆறு கிரெடிட் கார்டு இருக்கு அதுல எதுலையுமே காசு இல்ல வீட்டுக்கு வேற ஆள் தேடி வராங்க என்ன செய்ய போறேனே தெரியலடா என்கிறார் நீ பாக்கியவை பார்த்துக்கிட்டே இருப்பதே நினைச்சிட்டே என திட்டுகிறார் பின்னர் இதில் என் மாமியாருக்கு அறுபதாவது பிறந்த நாளைக்கு எங்க வீட்டு மகாராணி கிஃப்ட் யோசித்து வச்சிருக்கா தெரியுமா நான்கு சவரம் செயின் போடணும்னு என கூறுகிறார் இதனால் சதீஷுக்கே அதிர்ச்சி ஏற்படி வருகிறது ராதிகா கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிதானே என அவர் கேட்கிறார் சொல்ல எனக்கு தைரியம் இல்லடா செயின் வாங்க காசு தெரியா என சதீஷிடம் கேட்க அடா போடா உங்ககிட்ட கொடுத்த காசையும் நீ தரமாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு இதுல பிஸ்னஸ்க்கு சொன்னாலும் பரவாயில்ல மாமியாருக்கு செயின் வாங்க காசா என திட்டிவிட்டு செல்கிறார் பின்னர் வீட்டுக்கு செல்லும் கோபியிடம் ஷாப்பிங் போலாமா என ராதிகா கேட்கிறார் இல்ல என தலைவலி என் இன்னொரு நாள் போலாம் என ஏமாற்றி விட்டு ரூமுக்குள் சென்று விடுகிறார் இதையடுத்து ஈஸ்வரின் பாக்கியாவும் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் என்ன பிரச்சனை நீ மனசிலே போயிட்டு இருக்க என ஈஸ்வரி விஷயத்தை சொல்லலாமா என கோ பாக்கியா யோசிக்கிறார் எனக்கு எழில் அமிர்தா கல்யாணம் நடந்ததுல இப்ப வரைக்கும் மனசு ஒருத்தது அமிர்தா நல்ல பொண்ணுதான் ஆனா இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்திருக்கலாம் என்கிறார் இதில் பாக்கியா அதிர்ச்சியாவுடன் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஏற்கனவே வெளியாக இருந்த இந்த பாரப் புரோமோவில் கோபிக்கு நெஞ்சுவலி என இருந்த நிலையில் இருந்து தப்பிக்க கோபி போட்ட பிளான் தானே என இப்போதே ராதிகாவிடம் பேச்சுக்கள் எழுந்துவிட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி